ஓகே, இப்போ வந்து அமரப்பள்ளியில் பிரியாணி சாப்பிட போயிட்டுருக்கேன். இங்கே வீட்டிலேருந்து ஒரு 2.1 கிலோமீட்டர். இது வரைக்கும் ஜப்பானில் சாப்பிட்ட பிரியாணியில் அமரப்பள்ளி பிரியாணி தான் பெஸ்ட்டு. பார்க்கலாம் இன்னைக்கு எப்படி இருக்குது அப்படின்னு காட்டுற ஹோட்டல் பிரியாணி என்னென்ன ஐட்டம்லாம் இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். ஓகே, நம்ம இன்னைக்கு வந்து பிரியாணி சாப்பிட்டோம். பிரியாணி எப்படி இருந்துச்சு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. சிக்கன் ஒன்று மட்டன் ஒன்று சாப்பிட்டோம், ரெண்டுமே வந்து நல்லா டேஸ்ட்டாக தான் இருந்துச்சு. அப்புறம் கூட வந்து ரைத்தா தயிர் கொடுத்தாங்க, தயிரில் வந்து இந்த பானிபூரி மசாலா சேர்த்துருந்தாங்க, அதுவும் நல்லா இருந்துச்சு. அப்புறம் ஒரு லஸ்ஸி கொடுத்தாங்க, அது ஃப்ரீயானு தெரியல. அப்புறம் வேறு என்ன,
எல்லாமே நீட்டாக தான் இருந்துச்சு, பர்ஃபெக்ட். யாராச்சும் ஜப்பானில் வந்து சிறுமியில் ஏதாச்சும் சாப்பிட சாப்பிட்னா இங்கே தான் ட்ரை பண்ணி நல்லா இருக்கும். நல்லா எவ்வளோ ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா 2400 yen ஆச்சு, கிட்டத்தட்ட அது ஒரு 1500 ரூபாய் கிட்ட ரெண்டு பேருக்கு. ஓகே, அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.